நித்யானந்தம் இப்ப சக்தி ஆவிஷ்கரனால ஆரம்பிக்கலாம். நிமிந்து உட்கார்ந்து பகவான மூன்றாம் கண்ணில நினைச்சு சத்குரு வந்தனம் சொல்லி ஆரம்பிக்கலாம். நித்யானந்தம் பரமசுததம் கேவலம் ஞானமூர்த்திம் வந்தாதீதம் ககன சதுஷம் தத்தமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சி பூத்தம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. நித்யானந்தம் ஸ்ரீ கைலாஷா கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் செஷனுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு பகவான் வந்து அவ்வளோ அருமையா நம்மளுக்கு அந்த புரிதல் எப்படி நம்ம வாழ்க்கைய மேலும் மேலும் நமக்குள்ள அவ்வளோ துயரமும் துன்பமும் அதையே வாழ்க்கையா வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம இந்த கஷ்டத்தை நீக்கி உயர்மையான சத்தியமா பகவான் அருளால பகவானோட தேடுதலால அந்த உயர்மையான சத்தியத்தை சக்தி வெளிப்பாடா நடத்தி பகவானோட லீலைய நமக்குள்ள இருக்கார் அப்படின்னு அந்த புரிதல்ல வாழலாம். இல்ல திருப்பி திருப்பி அந்த டிவிய பார்த்து இல்ல மேலும் மேலும் அந்த எல்லாரோட துக்கமும் துயரமும் தான் வாழ்க்கைன்னு வெளி உலகத்தை சார்ந்து வாழலாம். நம்மளோட சாய்ஸ் தான் எது நம்ம புத்திசாலித்தனமா நம்ம வாழறதுன்னு நம்மக்குள்ள அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கோ, நம்ம உயர்மையான சத்தியம் சார்ந்து வாழ்ந்தா மேலும் மேலும் பகவான் நம்மளுக்கு அந்த சக்தி வெளிப்பாடு கொடுத்து அடுத்த பரிமாணத்துக்கு நம்மள அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பா கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த டிவி சீரியலை பார்த்து இல்ல வெளி உலகத்தை சார்ந்து எப்ப பாரு ரியாக்ஷனரி அசம்ஷன் சொல்றாங்க, அந்த கொந்தளிப்பும் அந்த கஷ்டமும் சண்டையும் எப்ப பாரு மன அவஸ்தையும் இதுதான் வாழ்க்கை முறையா நம்ம வாழ்ந்தோம்னா அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒண்ணு கஷ்டமா இருக்குன்னா திருப்பி திருப்பி ஏன் அதை செய்வோம், உயர்ஞான சத்தியம் சார்ந்து அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க ஒவ்வொரு நாயனமாரும், பகவான் எப்படி அந்த ஆலகால விஷம் உள்ள போகும்போது எப்படி இருந்தார், அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரியறதுக்காக அந்த விஷத்தையும் உடம்புல எடுத்துண்டு அதையும் தாண்டி காயக்கல்பமா எப்படி வாழணும்னு அந்த புரிதலும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதேதான் பிரகலாதா பண்ணாங்க, அகஸ்தியர் கத்துண்டு சப்த ரிஷி கிட்ட அவர் பண்ணாரு, பல சித்தர்கள் பல ஆயிரம் வருஷம் உயிரோட இருந்தாங்க. இப்போ பகவான் நம்மளுக்கும் இத சொல்லித்தரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவரே அவரோட உடம்புலயே இந்த விஷம் எல்லாம் உள்ள போய் எப்படி அது காயக்கல்பமா மாறித்துன்னு அழகா நம்மளுக்கு எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளோ புரிதல் இருக்கு. ஆனா இந்த புரிதலோட சீக்ரெட் என்னன்னா நம்ம வாழ்ந்தாதான் புரியும். சும்மா டிவி சீரியல் மாதிரி உட்காந்து பார்த்தா ஒன்றும் புரியாது, வேஸ்ட். அது டிவி சீரியலே பார்த்து இன்னும் கஷ்டப்பட்டீங்கன்னா கடகடன் வந்துடுவீங்க. நம்ம உயர்மையான சத்தியத்தை வாழணும், அதுதான் சக்தி வெளிப்பாடு. சரியா பாதா, யோக பாதா, கிரியா பாதா, கடைசியில ஞான பாதா. பக்தியா சும்மா நிறைய பேர் திருவண்ணாமலை சுத்துறாங்க, அவங்க எல்லாரும் பக்தின்னு சொல்ல முடியாது. அந்த உயர்ஞான சத்தியம் சார்ந்து ஒவ்வொரு அடியும் பகவானை சுத்தி நம்ம சுத்தி வளம் வரும்போது நம்மக்குள்ள அந்த ஆத்மா ஆத்ம தத்வான்னு பகவான் சொல்றார், அது மலரணும். அதை சார்ந்து நம்ம வாழறோமா, நம்ம உள்ள இருக்கிற பகவான் தான் நம்மள அந்த மாதிரி ஒவ்வொரு காட்டையும் ஒவ்வொரு நினைப்பையும் நமக்குள்ள பதிய வைக்கிறாங்க. அந்த பகவான் தான் நம்ம ஒவ்வொரு செயலும் பண்றாங்க. அந்த பகவான் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு புரிதலும் கொடுக்குறாங்க. அந்த உயர்ஞான சத்தியத்தும் கொடுத்து அந்த சக்தி வெளிப்பாடும் நடத்துறார். அந்த புரிதலுக்கு நம்ம ஆழமா சிந்தனை பண்ணி பார்க்கணும்.
வெளி உலகம் சார்ந்தே நான் வாழ்வேன் அப்படின்னா கஷ்டமே பட வேண்டிதான். ஒரு வண்டு வந்து சத்தம் பண்ணிட்டே இருக்கும், ஆனா அது வந்து ஒரு தேனை பார்த்து கொடுத்துனா சத்தமே இருக்காது. அந்த மாதிரி நம்ம அத்தனை அந்த மன கஷ்டத்துல இருக்கும் அந்த ரியாக்ஷனரி அசம்ஷன் பகவான் சொல்ற. எப்பாரு எதையாவது வச்சு சந்தேகப்பட்டுண்டு இல்ல கஷ்டப்பட்டுண்டு இல்ல கோவப்பட்டுண்டு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மக்குள்ள இருக்கிறது அந்த பரமசாந்த ஸ்வரூபா, அந்த ஆனந்த ஸ்வரூபா, பகவானே உள்ள இருக்கும் போது எப்படி நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் அது நம்ம புரிதல் வந்ததுன்னா அவ்வளோ அமைதியா அந்த உள்ள இருக்கிற மனம் குவயட்டா நிம்மதியா எந்த கொந்தளிப்பும் இல்லாம எந்த அடிக்ஷனும் இல்லாம அவ்வளோ நிம்மதியா எதுவுமே தேவையில்லைன்னு அழகா உட்கார்ந்துருது. நம்மக்குள்ள இருக்கிற அந்த மனம் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் பகவான் இவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க. அது வயசாக இன்னும் மனம் உடம்பு போனப்புறம் கூட மனம் போயிட்டா இல்லைன்னா இன்னும் பெரிய கஷ்டம். அதுல இன்னும் துயரமும் கஷ்டமும் துன்பமும் வந்ததுன்னா ஐயோ தாங்க முடியல ஐயோ தாங்க முடியலன்னு அலறாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே இத எப்படி மனத்தை பரமசாந்த ஸ்வரூபா இருக்கிறதுன்னு நம்ம கத்துக்கிறது இல்ல, ஸ்கூலும் கத்துக்கிறது இல்ல, வாழ்க்கையும் கத்துக்கிறது இல்ல. நம்மக்குள்ள இருக்கிறது பகவான் தான, பரமசிவனே நம்ம குருவா வந்து சுவாமிஜியா வந்து அவர் தீட்சை கொடுத்தாதான் உள்ள மாறுது. அந்த தீட்சையை வாங்கினாதான் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும், எவ்வளோ ஆனந்தமா எவ்வளோ நிம்மதியா எல்லா டிவோட்டியும் இருக்காங்க, என்ன கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி வரத்துக்கு அவங்களுக்கு தைரியமும் துணிவும் நிம்மதியும் இருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா அந்த பக்தி, ஞான சார்ந்த பக்தி, சும்மா சுத்துறதுக்கு இல்ல, பகவானே வந்திருக்கார் பகவானே அந்த மலை அப்படின்னு நம்ம அந்த புரிதலோட சுத்தும் போதுதான் நமக்குள்ள மலர்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம குரு கொடுக்கும் போது அது ஆழமா வாழ்ந்து பார்க்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை மலர்றது. இப்போ இன்னைக்கு கொடுத்த சாஸ்திர பிரமாணவ பார்க்கலாம். ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணமும் அவ்வளோ அருமையா வேத ஆகமத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பகவான். இந்த சிவசூத்ரா 1.19 இதை இப்ப பார்க்கலாம். சக்தி சந்தானே சரீரோபதி. இதுல வந்து அழகா பகவான் நம்மளுக்கு அந்த புரிதல் கொடுத்துருக்காங்க. பை ஏமிங் அண்ட் ஃபிக்ஸிங் த செல்ஃப் ஆன் சக்தி, யுனைட்டிங் இன் ஒன்னஸ் வித் சுப்ரீம் பவர். பகவான் சொல்ற அந்த திருட புத்தி வேணும். எப்ப பாரு சந்தேகம் பட்டு இந்த டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு பகவான் சொன்ன மாதிரி சந்தேகத்திலேயே இருந்து இல்ல எப்ப மாறு கோபத்துல இல்ல கொந்தளிப்புல இதுலயே இருக்கிறத விட்டுட்டு இல்ல வருத்தத்திலையும் துக்கத்திலையும் டிப்ரெஷன்லயும் போர்டம்லயும் இருக்கிறதுக்கு நம்ம உயர்ஞான சத்தியம் நம்மக்குள்ள அந்த மூச்சு காத்து வருதுன்னா அந்த சக்தி நம்மக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம மூச்சு காத்தே நடக்கிறது. அந்த உடம்ப நம்மளுக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட். அதுல பகவான வேற நம்ம பார்த்திருக்கோம், பகவான் அந்த தீட்சையும் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த அவ்வளோ அந்த புரிதல்ல திருட புத்தியோட பகவானே இப்போ நான் அடுத்த பரிமாணத்துக்கு எப்படி போறது, எந்த தேடுதல்ல இருந்தா நான் அந்த புரிதல்ல எங்குள்ள நடக்கும் அப்படின்னு அதை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை அருமையா இருக்கும்னு பகவான் சொல்றாரு. Aiming and fixing, திருட புத்தி வேணும்.
குருவை பார்த்தாச்சுன்னா அவ்வளவுதான், அவரோட கமல பாதத்தை பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். அதுதான் ஃபிக்ஸிங் த செல்ஃப் ஆன் சக்தி, யுனைட்டிங் இன் ஒன்னஸ், என்டாங்கிள்மெண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சக்தி பாதா, நம்மளும் பகவானும் ஒன்று, எல்லாமே கான்சியஸ்னஸ், அந்த உயிர்ப்பு சக்தி எல்லாத்துலயும் இருக்கிறது ஒன்றுதான். பிரபஞ்சத்துல இருக்கிறதும் நம்மக்குள்ள இருக்கிறதும் ஒன்றுதான். அந்த புரிதலை நம்ம புரிஞ்சுண்டா போறோம். ஒரு ஜூஸ் இருக்கு பாட்டில்ல ஊட்டா, இல்ல ஒரு ஸ்வீட் பிளேட்ல வச்சா பாட்டிலோ பிளேட்டோ என்ஜாய் பண்றது கிடையாது. ஆனா நம்மக்குள்ள இருக்கிறது பரமசிவன் தான் அப்படின்னு ஏன் புரியறதுன்னா, நம்ம அந்த ஸ்வீட்ட சாப்பிட்டாலும் சரி, அந்த ஜூஸ குடிச்சாலும் சரி, நம்மக்குள்ள அவ்வளவு ஆனந்தம் மலருது. ஏன்னா அது வெறும் சென்சரி, அஞ்சு புலன் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி கொடுக்கிற அந்த ஜட்ட பொருளுக்கு, அதனாலதான் அதுக்கு அந்த சென்சஸ் புரியறது. அதை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம உள்ள இருக்கிற உயிர்ப்பு சக்தி மேலும் மேலும் மலர்ந்து பகவானே நம்மக்குள்ள இருக்காருன்னு அந்த புரிதல் வந்து ஜீவன் முக்தரா வாழலாம்னு பகவான் சொல்றார். அதுதான் the embodiment of that which is cognized. அந்த புரிதல் நம்மக்குள்ள நடந்ததுன்னா and willed. ஒரு வில்ல எப்ப எழுதுவாங்க, என்ன பண்ணணும்னு முன்னாடியே யோசிச்சு எழுதுவாங்க. அதுதான் ஆத்ம பலம். நம்மக்குள்ள என்ன நடக்க போறதுன்னு நம்ம சங்கல்பம் பண்றதுதான் சங்கல்பம்னு பகவான் சொல்றாரு. அப்போ என்ன சங்கல்பம் நம்மக்குள்ள பண்றோமோ அதுதான் வாழ்க்கையா நடக்கும். நம்ம எப்ப பாரு சண்டையும் சச்சரவும் துயரமும் துன்பமும் கொந்தளிப்புலயே இருந்தோம்னா அதுதான் வாழ்க்கையா நடக்கும். ஆனா நம்ம அந்த ஆனந்தத்துல பகவான் தான் ஒவ்வொருத்திலையும் நடக்கிறார், செய்யறார், செயல் பண்றார், சிந்திக்கிறார். சிவசங்கல்பம் மம சங்கல்பம்னு வாழ்ந்தா நம்ம எதை வேணா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்னு பகவான் இதுல சொல்றார். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம போலாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பகவான் அழகா நம்மளுக்கு கொடுத்திருக்கார். இப்போ மெட்டீரியலைசேஷன் பண்ண போறோம். அந்த மெட்டீரியலைசேஷனுக்கு எப்படி பகவான் வந்து திருவண்ணாமலையில அழகா குழந்தைங்களுக்கு பகவானே அந்த லீலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குருகுல பாலசன்ஸ் நிறைய டிவோட்டீஸ் அந்த கோல்டஸ்ட் குங்கும விபூதி பாதுகையில பார்த்துருக்காங்க, பகவானோட மூர்த்தியில தேனு எல்லாமே வருது பார்த்துருக்காங்க. ஒரு மூர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க, பாதுகை இருந்தாலும் பக்கத்துல உட்காந்துக்கோங்க, இல்ல உங்க கைய நல்லா தேய்ச்சிட்டு நல்லா போட்டோ எடுத்துக்கோங்க, பின்னாடி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ பகவான் கொடுத்த அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்ள ஆழமா சிந்தனை பண்ணுங்க. திருப்பி திருப்பி அந்த சிந்தனையிலதான் நமக்குள்ள இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கரைஞ்சு போறது. அதே மாதிரி பகவான் கொடுத்த இன்னைக்கு கொடுத்த தீட்சை மகா வாக்கியா, அத ஆழமா நீளமா உச்சரணை பண்ணுங்க. உச்சரணை பண்ணும் போது நம்மக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் மலர ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்மக்குள்ள அந்த ஆழமா அந்த தர்ஷன அந்த ஒன்ன ஸ்பேஸ், சுத்த அத்வைத ஸ்பேஸ் நீங்க அனுபவிக்கும் போது, அதே மாதிரி அந்த உயர்ஞான சத்தியத்தை நீங்க சிந்தனை பண்ணும் போது, இந்த மகா வாக்கியாவும் நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னா, அத ஆழமா உச்சரணை பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த துவதசாந்தம் உங்க எனர்ஜி சென்டர் அது ஓபன் ஆகி அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதே உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கிறது. எல்லா பொருளையும் அந்த உயிர்ப்பு சக்தி தான் இருக்கு, அதனாலதான் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்க முடியறது, நம்மளுக்கு அந்த புரிதலே இருக்கு.
அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி இல்லைன்னா நமக்கு தெரிய கூட தெரியாது. இவ்வளவு பெரிய விஷயம். நம்ம வந்து ஒரு வேவு தான் நினைச்சுட்டு இருக்கோம், அந்த கடலுக்கு போனா ஒரு சாதாரண அலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நம்ம அலை இல்லை, அந்த முழு கடலே நம்ம தான் அப்படின்னு அந்த புரிதல் நம்மளுக்கு வந்துட்டுனா முடிஞ்சது. கடல் நினைச்சும் போது பகவான் தான் நம்மளும் ஒண்ணுதான், அதுதான் ஒரு அலையா போய் நிக்கிறது. அலை வந்து சொல்லித்தான் நான் வந்து ஒரு காசில் கட்ட போறேன், வீடு கட்ட போறேன்னு அது நடக்க அது காரியம். ஆனா நம்ம வாழ்க்கை பூரா அதையே நம்ம நினைச்சு நினைச்சு துயரமும் துன்பமும் கஷ்டமும் பட்டுட்டு இருக்கோம் ஒரு சின்ன விஷயத்துக்கு. ஆனா நம்ம தான் கடவுள், அந்த கடல் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம தான் அந்த கடவுளும் ஒண்ணுதான் கடலும் ஒண்ணுதான். அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம, நம்மக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தான் நம்ம வந்து அந்த ஆனந்த கழிப்புல இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், அந்த செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த புரிதல் நடந்ததுன்னா பகவான் தான் நமக்குள்ள இருந்து ஒவ்வொன்றும் பண்றாரு. நம்மளுக்கு அந்த புரிதல் வந்ததுன்னா ஒரு அலை ரொம்ப சின்னது கடலோட கம்பேர் பண்ணான்னு நம்மளுக்கு அந்த புரிதல் வந்ததுன்னா நம்ம ஆனந்தத்துல பகவானோட ஒவ்வொரு செயலையும் நம்ம பார்த்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடும். அதை சிந்தனை பண்ணுங்க. அதே சமயம் அந்த மகா வாக்கியாவ ஆழமா நீளமா உச்சரணம் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி அந்த மகா வாக்கியாவ திருப்பி திருப்பி உச்சரணம் பண்ணி ஆழ்ந்த தியானத்துல இறங்கலாம். நிமிந்து உட்கார்ந்து மகா வாக்கியாவ ஓம் நித்யானந்த பரமசிவோகம் அத உச்சரணம் பண்ண ஆரம்பிங்க. Ma, there's no sound. Ma, we can't hear.
Paramashivoham. Om
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवो Yeah.
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् रिमूविंग ऑल द நல்லது இப்போ நீங்க உங்களுக்குள்ள நடந்த அந்த சக்தி வெளிப்பாட இந்த டைனி யூஆர்எல் tinyurl.com ஆர் manifestation இதுல நீங்க வந்து அழகா ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயமும் பகவான் வந்து எப்பவுமே நம்மக்குள்ள நடந்த அந்த புரிதலை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஷேர் பண்ண பண்ணதான் நம்மக்குள்ள அந்த மேலும் மேலும் அந்த சக்தி வெளிப்பாடு நடக்க ஆரம்பிக்கிறது. எதை நம்ம ரொம்ப விரும்புறோமோ, எதை நம்ம ஆழ்ந்த சிந்தனையில இருக்கோமோ, எதை நம்ம திருப்பி திருப்பி நம்ம பேசுறோமோ அதுவாவே தான் மாறுறோம். பகவான் கொடுத்த ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடையும் நம்மக்குள்ள நடந்தாலும் சரி, இல்ல நம்மக்குள்ள அந்த புரிதல் நடந்தாலும் சரி, எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம மேலும் மேலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது நம்ம இந்த உலகம் உண்மை கிடையாதுன்னு நம்மக்குள்ள அந்த புரிதல் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த tinyurl.com/powermanifestation சிம்பிளான சைட்டு. நீங்க டைப் அடிச்சு உங்க நீங்க தமிழ்லயோ தெலுங்குலயோ எதுல வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஒரு வீடியோ பண்ணி ஷேர் பண்ணலாம், இல்ல உங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுலயே நீங்க எழுதி நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ணும் போது, நீங்க பேசும்போது, எழுதும் போதுதான் உங்களுக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு வாழ்க்கையா மலருதுன்னு பகவான் சொல்றார். என்ரிச்சிங்னா புல்லிங் அவுட் ஆஃப் டெல்யூஷன். நம்ம என்ன வார்த்தைகள் பேசுறோமோ, எதை நம்ம திருப்பி திருப்பி நம்ம உச்சரணம் பண்றோமோ அதுதான் வாழ்க்கையா நம்மளுக்கு மாறுறது. இந்த உயர் ஞான சத்தியத்தை பகவான் கொடுத்த அத்தனை சத்தியத்தை நம்ம பகிர்ந்துக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையா மாறுறது.
நம்ம கேட்டா மட்டும் போகாது, வாழ்ந்தா மட்டும் போகாது, நம்ம அதை சொல்ல ஆரம்பிக்கணும். அதுதான் நம்மக்குள்ள வாழ்க்கையா நம்மளுக்கு மலர ஆரம்பிக்கணும். அடுத்தது அந்த நிபர் சொல்லி அவங்கள சத்சங் வந்து அவங்களையும் தீட்சை எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த புண்ணியமும், அதுக்கு மேல நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தாதான் அதுவும் நடக்கும். உங்களுக்கு சக்தி வெளிப்பாடு நடந்தது, உங்களுக்குள்ள இந்த உயர்ஞான சத்தியங்கள் மலர ஆரம்பிச்சுடுத்து அடுத்த பரிமாணத்துக்கு நீங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மேலும் மேலும் நிறைய மக்கள், புது மக்களை கூட்டின்னு வந்து அந்த சத்சங்கத்துக்கு ஒரே ஒரு தர்ஷன், ஒரு தீட்சைக்காக தினம் உட்கார வைங்க. அந்த ஒரு தர்ஷன் பார்த்துட்டாங்கன்னா, ஒரு வாட்டி சுவாமிஜிய அந்த சத்சங்கத்தை கேட்டுட்டாங்கன்னா, அந்த தீட்சையை வாங்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையும் மலர ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணியம் நம்மளுக்கும் தான். அதனால அதுதான் லிபரேஷன், அனுக்கிரகம், ஈஷானா அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ அந்த புரிதல்ல நீங்க மேலும் மேலும் ஃபேஸ்புக்ல லோக்கல் குரூப்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணி, உங்களோட லோக்கல் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ ஒரே ஒரு சத்சங்கத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்காருங்க. நாளைக்கு சண்டே கண்டிப்பாக வந்து உட்கார்ந்து அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி, பகவான் தமிழ்லையும் தினம் சொல்றாங்க, தினம் தீட்சையும் தியான முகமும் கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளால எத்தனை நம்ம பண்ணாலும் எறும்பு ஊறி கல்லு தேற மாதிரிதான், பகவானே கொடுத்தாதான் நம்ம இந்த ஜென்மத்திலேயே அடைய முடியும். இல்லாட்டி பல கோடி ஜென்மம் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணி பண்ணலாம். இல்ல பகவானோட ஒரு தர்சனம், ஒரு தீட்சையோ போறோம், ஒரே ஒரு வார்த்தையோ போறோம், நம்மள அடுத்த பரிமாணத்துக்கு செல்ல நம்ம கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தர்சனம். மிஸ் பண்ணாடிதான் ஏன் வந்து ஒரு கோவில்ல அந்த தர்சனத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்றாங்க? அந்த ஒரு தர்சன் அவ்வளோ நல்லது பண்றது நம்மளுக்கு வாழ்க்கையில. அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம பிரெயின அது அத்தனை கர்மாயும் கழிச்சு அவ்வளோ அழகா நம்ம அந்த புது மனிதனா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. அதனாலதான் கோவிலுக்கு அவ்வளோ பேர் போறாங்க. இப்ப பகவானே நம்மளை தேடி, நம்ம வீட தேடி வந்து தர்ஷன் கொடுக்கிறாருன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சத்சங்கத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இந்த புரிதலை கொடுத்ததுக்கும் இந்த சக்தி வெளிப்பாடு இன்னைக்கு நடந்ததுக்கும் பகவானுக்கு அந்த நன்றியை சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடந்தாலும் நடக்காட்டியும், அந்த புரிதல் நடந்தாலும் நடக்காட்டியும், பகவானோட கமல பாதத்துல சரண்டர் பண்ணுங்க. நம்ம சரண்டர் பண்ண பண்ண நமக்குள்ள ஆழமா வாழ்க்கையாவே மலர்றதுன்றாங்க. மேலும் மேலும் நமக்குள்ள அந்த பக்தியும், அந்த மேலும் மேலும் நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வெளிப்பாடும் நடக்க நடக்க நமக்குள்ள ஆழமா அது வாழ்க்கையாவே மாற ஆரம்பிக்கிறது. அதனால அந்த தேடுதலும் அந்த வேண்டுதலும் பகவான நீங்க அந்த தேடுதலோட நீங்க கேளுங்க. அந்த நன்றியோட கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளயும் வாழ்க்கையாவே தியாகம் மலர ஆரம்பிக்கும். நீங்களும் அந்த ஜீவன் முக்தியா வாழலாம். அதை சொல்லி மூன்றாம் கண்ணில் பகவானை நினைச்சு நம்ம பூர்ணமதம் சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரம் பாதுகா அர்ப்பணம் அஸ்து. ஓம் நித்யானந்தம். நன்றி, வணக்கம். எல்லாரும் மறக்காம சண்டே நாளைக்கு காலையில சத்சங்கத்துக்கு 7 மணிக்கு கண்டிப்பாக வந்துருங்க. நித்யானந்தம்.